வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகமே எதிர்பார்த்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 வழங்கும் திட்டம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு, மிக முக்கியமான தகவல் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் குறித்து அப்பப்போ தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்குது. இது குறித்து அதிகாரபூர்வமான அறிவிப்பு இதுவரைக்கும் தமிழக அரசு வெளியிட்டலை. தற்போது வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி வந்துக்கிட்டு இருக்குது. அதன்படி MPHH, PHH, PHH, AAY இந்த மூன்று வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். NPHH, S, NPHH, NC அப்படிங்கிற இந்த இரண்டு வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்காது அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருப்பவர்கள், அதுக்கப்புறம் சொந்த வீடு வைத்திருப்பவர்கள், அதுக்கப்புறம் வருமான வரி செலுத்துபவர்கள், இவர்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள், வீடு இல்லாதவர்கள், பசுமை வீடு திட்டத்தில் வீடு வாங்கியவர்கள், அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்றோர், குழந்தை இல்லாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்பு இதுவரைக்கும் அரசாங்கத்திடம் இருந்து வெளியாகலை. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் வந்து தமிழக அரசால் விரைவில் இது நிறைவேற்றப்படும், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கு இந்த குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் தொடங்கப்படுமா, இல்லைனா இதற்கான அரசாணை வெளியிடப்படுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வந்துட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.